ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. கணேசன் கனவாடிகள் என்பவர் வேத பாடசாலையில் படிச்சுட்டுருந்தப்போ இந்த சம்பவம் நடந்தது. அந்த காலத்தில் மாணவர்கள்லாம் விடுமுறைக்கு ஊருக்கு போயிட்டு திரும்பி வரச்சேல்லாம் குருவுக்கு காணிக்கையாக அன்போடு ஏதாவது பொருளை வாங்கிட்டு வர்றது வழக்கமாக. அப்படி ஒரு சமயம் கணேசன் தன்னோட குருவுக்கு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் காய்கறிகள் வாங்கிட்டான். அதோட தங்களோட ஊரில் மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு விசேஷ ரக வாழைப்பழத்தையும் கொஞ்சம் வாங்கி எடுத்துட்டு வந்தான். மாணவர்கள் எல்லாரும் அவாவா வாங்கிட்டு வந்ததை வாத்தியார்கிட்ட சமர்ப்பிக்க, கணேசனும் தான் கொண்டு வந்த எல்லாத்தையும் தன்னோட வாத்தியார்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு பணிஞ்சு நின்றான். எல்லாத்தையும் பார்த்து மகிழ்ந்த குரு, நீ எனக்காக ஒரு உபகாரம் பண்ணு, எல்லா காய்கறி பழங்களையும் அப்படியே எடுத்துட்டு போய் காஞ்சி மகாபெரியவா சந்நிதியில் கொண்டு போய் சேர்த்துடு, உனக்கு பரமக்ஷேமம் உண்டாகும்னு சொன்னார். மாணவன் கொஞ்சம் தயங்கினான். இங்கே பார்ப்பா, அந்த நடமாடும் தெய்வம் நமக்கு எத்தனையோ வழிகளில் அனுகிரகம் பொழியறது, அதுக்கெல்லாம் நாம் பிரதிபலனாக என்ன செய்ய முடியும்? அவர் ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்தை குளிப்பாட்ட நம்மளால் முடியாது. ஒரு வாளி தண்ணி இல்லைனாலும் ஒரு உத்தரணி ஜலமாவது ஊற்றினோங்கிற ஒரு மனசு திருப்தியோட அவளுக்கு சமர்ப்பிச்சுக்கலாம். அவ்வளவுதான், புரிஞ்சுதா? தயங்காமல் எடுத்துட்டு போய் அவர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு வா. குரு சொல்ல உடனே காய்கறி பழம் எல்லாத்தையும் எடுத்துட்டு மகாபெரியவாளை தரிசனம் பண்ண கணேசன் புறப்பட்டான். அங்கே இந்த மாணவன் போன நேரத்தில் மகாபெரியவா உள்ளே இருந்தார். அதனால் வெளியில் நின்றுட்டு இருந்தான். வேதம் படிக்கிற மாணவன்கிறதுனால தரிசிக்க காத்துட்டு நேரத்தை வீணாக்காம வேத மந்திரம் சொல்லலாம்னு நினச்சிண்டு தான் கத்துட்டு மந்திரங்கள் சிலதை சொல்லிகிட்டு இருந்தான். அந்த வேத சத்தம் கேட்டதும் உள்ளே இருந்து வெளியில் வந்தார் பெரியவா. கணேசன் அவரை விழுந்து வணங்கினதுக்கப்புறம் கொண்டு வந்திருந்த காய் கனிகளெல்லாம் ஒரு பெரிய மூங்கில் தட்டில் வச்சு அவர் முன்னாடி சமர்ப்பித்து பக்தியோடு நிற்கிறான். இதெல்லாம் எனக்குன்னு தான் கொண்டு வந்தியா? அவர் கேட்ட முதல் கேள்வியே சிறுவன் கணேசனோட நேர்மையான பதிலை சோதிக்கிற மாதிரி அமைஞ்சது. மகாபெரியவா அப்படி கேட்டதும் ஒரு வினாடி யோசித்தான். தன் குரு எப்பவுமே பொய் சொல்லக்கூடாதுன்னு போதனை பண்ணினது ஞாபகம் வந்தது. ஆசிரியரோட வார்த்தைகளை கடைப்பிடிக்கும் மாணவனாக, இல்லை பெரியவா, இதெல்லாம் நான் என்னோட வாத்தியாருக்கு தான் வாங்கிட்டு வந்தேன், அவர் தான் எல்லாத்தையும் பெரியவாளுக்கு கொண்டு போய் கொடுத்துருன்னு சொன்னார் அப்படின்னா. இதெல்லாம் உங்கள் நிலத்தில் விளைஞ்சதோ? ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டார் பெரியவா. இல்லை பெரியவா, எங்களுக்கு அவ்வளோவெல்லாம் வசதி கிடையாது. அப்போ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தியோ? அவங்கிட்ட கேட்டதோடு இல்லாமல் அங்கே நின்றுருந்த பக்தர்கள் பக்கம் திரும்பி, இந்த குழந்தைக்கு எவ்வளோ குரு பக்தி, தன்னோட குருக்காக பிரியமாக இதையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு அப்படின்னு பாராட்டி சொல்ல கணேசனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்தது யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஒரு திடுக்கிடும் நாடகத்தை நிகழ்த்தி அருளினார் நடமாடும் தெய்வம். மடமடன்னு கீழே குனிஞ்ச மகான் அந்த காய் கனி பரப்பப்பட்ட மூங்கில் தட்ட தலைக்கு மேலே தூக்கிட்டு போய் தடால்னு அத்தனையையும் தன்னோட சிரசு மேலே அபிஷேகமாக கொட்டின்றார். சிறுவன் கணேசன் அதை பார்த்து திடுக்கிட்டு போயிட்டான். நாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு படபடப்போட உடல் நடுங்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் விக்கிச்சு போய் நின்றான். அந்த திகைப்பை கண்டும் காணாதவர் மாதிரி போய் உன் வாத்தியார்கிட்ட நான் குளிப்பாட்டின்ட்டுட்டேன்னு சொல்லு அப்படின்னு பெரியவா சொல்ல, வித்தியாசமான செயல் போதாதென்று இந்த புதிய திருவாக்கையும் கேட்டவர்களுக்கு ஒன்றும் புரியாமல் திருத்திருன்னு முழிச்சா. சிறுவன் கணேசனும் ஒன்றும் புரியாமல் மறுபடியும் மகான சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு தயங்கியபடியே மெதுவாக நடந்தான். அப்போ குரு சொன்ன வார்த்தைகள் அவனுக்கு ஞாபகம் வந்தது. அவர் பெரிய ஆலமரம், அவரை நம்மளால் குளிப்பாட்ட முடியுமா? ஏதோ உத்ரணி ஜலம் விடுவோம். வாத்தியார் சொன்ன வார்த்தைகளுக்கு பதிலாக இந்த எளிய காணிக்கையே எனக்கு திருப்தியானது தான்னு உணர்த்துகிற விதமாக குளிப்பாட்டின்ட்டுட்டேன்னு வார்த்தையை உதிர்த்திருக்கார் மகாபெரியவா. அவனுக்கு புரிஞ்சுடுத்து. அது வரைக்கும் கொஞ்சம் தளர்வாக இருந்தவன் குதூகலத்தோடு புறப்பட விஷயத்தை கேட்டு தெரிந்து கொண்டார்கள் மற்றவர்கள். மகிழ்ச்சியாக ஓடிப்போய் த
தன்னோட குரு கிட்ட நடந்ததையெல்லாம் சொன்னான். நெகிழ்வோடு எல்லாத்தையும் கேட்ட அவனோட குரு காஞ்சி மாமுனி இருந்த திசை நோக்கி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணார். மகாபெரியவாளுக்கு எங்கே யார் என்ன பேசினாலும் கேட்கும். இருந்த இடத்துல இருந்தே அவரால் தன்னோட பக்தர்களை பார்க்க முடியும். அவரோட பாதாரவிந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கரை.